அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுரேன். வாசகசாலை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் இருக்கேன், நாட் அன் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் சொல்லலாம். இந்த வாய்ப்பு வந்து கார்த்திக் அண்ணா ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஃபர்ஸி வெப் சீரிஸ் பற்றி பேசணுன்னு. நான் ரீசெண்டாக பார்த்த வெப் சீரிஸ்லேயே வந்து கொஞ்சம் டைம் அடிக்டடாக எடுத்துகிட்டு நான் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்து முடிச்ச சீரீஸ் அப்படின்றதுனால நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கதை பற்றி ஐசக் அண்ணா சொல்லிட்டாங்க, ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்தவங்களா இருக்கீங்க இல்லை பார்க்காதவங்களா இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஒரே ஒரு லைனில் சொல்லிடுறேன். எப்போவுமே ஒரு வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ஆரம்பம் அதோட முடிவு அப்படின்னு ஒன்று இருக்கும். லைக் நம்ம வேலை இப்போது சீரியல் அப்படின்னு ஒன்று வரும்போது பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் நானே யோசிச்சுருக்கேன், லைக் சீரியல்லாம் ஏன் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஒரு எமோஷனுக்கும் மூணு ஆங்கிள் வச்சு அதையே ஏன் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, நம்ம அம்மாலாம் வந்து வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலை முடிச்சுட்டு அப்படியே அந்த சைட் வாக் பண்ணிட்டு ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடந்துட்டு போகும்போது பார்க்கும்போது எத்தனை வாட்டி போயிட்டு வந்தாலும் அதே சீன் தான் இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த சீன் வந்து ரெக்கக்னைஸ் ஆகிடும். விவேக் கூட ஒரு படத்தில் காமெடி சொல்லுவார், லைக் பானு வந்து படிக்கட்டில் இறங்கி வரா, அப்படி கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கா, கடைசியில் வந்து லாரி அடிப்படை எடுத்துடா அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி சீரியலுக்கும் சீரியஸ்க்கும் ஒரு வித்தியாசத்தை நான் ரீசெண்டாக பார்த்தேன். எப்படின்னா, சீரியஸ் வந்து நம்ம ஒரு சீன் மிஸ் பண்ணிட்டோம்னா கூட நமக்கு வந்து ஒரு பெரிய கதையை நம்ம மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அண்ட் நம்ம சீரியஸ் பார்க்கும்போது எந்த வேலையும் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், மோஸ்ட்லி நம்ம அப்படியே ஒரு அடிக்டிவாக பார்த்துருக்கோம். அண்ட் சீரியஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஒரே ஸ்ட்ரெச்சில் நமக்கு லீவ் கிடச்சிதுன்னா பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்த சீரியஸ் தான் ஃபர்ஸி. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம். ஸோ இப்போது ஒரு வாசக பார்வையாக நான் இந்த ஃபர்ஸியை பார்க்குறதுக்கு நான் ஒரு 3 செக்மெண்ட்டாக வந்து இதை பிரித்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் நமக்கு வந்து இது வந்து அந்த பாடம்னு ஒன்று இருக்கும். லைக் ஒரு வெப்சீரிஸ், எந்த ஒரு வெப்சீரிஸ் பார்த்து முடித்தாலும் அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அது எப்படி அப்படின்றது. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா களம். அந்த களம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகிருக்கு அந்த ஒரு வெப்சீரிஸ் பார்க்கும்போது. இப்போ அது வந்து ஒரு கான்மேன் பற்றின ஒரு வெப்சீரிஸா, இல்லைனா அது ரொமான்டிக் ட்ராமாவா, இல்லைனா அது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டா அப்படின்ற மாதிரி. அண்ட் மூணாவது வந்து வினா விடை அப்படின்னு ஒன்று. ஸோ இப்போ இந்த 3 விஷயங்களும் சேர்ந்து தான் வந்து ஒரு வெப்சீரிஸை வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சதா ரொம்ப கனெக்டடாக ஆக்கும் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு களம். அந்த களமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இப்போது அண்ணா சொன்ன மாதிரி அது ஒரு ஃபினான்ஷியல் டெரரிசம் அப்படிங்கிறது புது கான்செப்டாக இருந்துச்சு. ஈவன் தோ அது கேட்ச் மீ இஃப் யூ கேன் மாதிரி லைக் ஒரு கான்மேன் சப்ஜெக்டாக இருந்தால் கூட அதில் ஒரு அரசியல் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அந்த களம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ இப்போது அந்த களத்தை பற்றி என்ன அளவுக்கு அவங்க டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க, அந்த கொடுத்த டீட்டெயிலிங் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்மளால் அதை ஒரு லேமேன் டேர்ம்ஸில் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத பார்க்கும்போது ஃபர்ஸி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ராக்கெட்ரின்னு ஒரு படம் வந்தது ரீசெண்டாக, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்பி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது பார்த்திங்கன்னா அந்த ராக்கெட் அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் அந்த படம் ஓவராலாக நல்ல படம், பட் நிறைய லேமன் டேர்ம்ஸ்க்கு அது புரியாது. ஈவன் எனக்குமே அது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு புரியலை. அப்படி ஒரு பட்சத்தில் பார்க்கும்போது இந்த களம் வந்து அது சொல்ல வந்த விஷயத்த எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிதாக, ரொம்ப அந்த சூப்பர் நோட் அண்ட் அந்த கரன்சி சாண்ட்விச் நோட் இதெல்லாமே வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்றது ஒரு பெரிய வெற்றி. இந்த களம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அட் த சேம் டைம் இதை பற்றின ஒரு விவரம் இல்லாதவங்களுக்கு கூட அந்த எல்லாரோட கேரக்டர்ஸையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஷாஹித் கபூரோட கேரக்டர் வந்து எல்லா ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். தென் விஜய் சேதுபதி ஆப்வியஸ்லி. ஸோ விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து நிறைய பேர் வந்து அண்டர்கான் பண்ணியிருப்பாங்க, அவரோட லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஒன்று வரும். அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து தனியாக அவங்க வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் சாப்பாடுலாம் இப்படி தான் கட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க, 4 நாளைக்கு உனக்கு இதை கொடுங்க அப்படின்னு. ஆனால் விஜய் சேதுபதி வந்து ரியாலிட்டி லைஃப்பில் வாங்கணும்னு சொல்லிட்டு வா பரோட்டா வாங்கி தரேன், அந்த பாவ் பஜ்ஜி அந்த அந்த மும்பை இது வாங்கி கொடுத்துறாரு. அவன் வீட்டுக்கு போனோடனே அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ சொல்லலாம் அம்மாலாம் டம்மிடா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது, நான் அவனுக்கு பண்ணித்தரேன். அந்த யதார்த்த வாழ்க்கையை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஈவன் தோ இது வந்து ஒரு லாங்குவேஜ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஹிந்தி அந்த மும்பை அந்த சார்பியில் வந்து வந்தாலும் பட் நம்மளோட ஆள் உள்ள அங்கே ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற அந்த ரிலேட்டபிள் விஷயங்கள் வந்து இதில் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் வினா விடை அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்குது. அது வினா விடை அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். அது வெப் சீரிஸ் மட்டும் இல்லை, ஒரு திரைப்படம் பார்க்கும்போதும் அந்த கேள்வி வரும். இந்த சீனுக்கு அப்புறமா இந்த சீன் வரப்போகுது அப்படின்றத நம்ம எளிதாக வந்து நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னாலே அதில் சுவாரஸ்யம் இருக்காது. ஆனால் அட் த சேம் டைம் இந்த சீனில் இது வந்து ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது, லாஜிக் மிஸ்டேக்ஸ் இப்போலாம் நிறைய ரிவ்யூவர்ஸ் ஆகிட்டாங்க. இப்போலாம் தெருவுக்கு தெரு ஒருத்தங்க ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரிவ்யூ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்க்கும்போது ஃபர்ஸியில் கேட்கப்படுற எல்லா வினாக்களுக்குமே வந்து விடை வந்து கணிக்க முடியாததாகவும் ப்ளஸ் நமக்கு நம்ம கேட்கணும்னு நினைக்கும் போதே நமக்கு அதோட ஆன்சர் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ அந்த ராஷிகண்ணாவுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்கரை வந்து அவர் ஆஃப் பண்ணி வச்சுருவார். அந்த ஆஃப் பண்ண வச்சதுக்கான ரீசன் வந்து நம்ம யோசிப்போம், இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரிக். பட் அவர் அவங்க மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை ப்ளஸ் அந்த அந்த அது அது பண்ணதுனால தான் இந்த ஈவெண்ட் நடந்தது. கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து அது அது அந்த அந்த ஈவெண்ட்டே மாறிடும். அதனால் ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்னிக்கலாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கேட்டாலும் அந்த அதுக்கான விடைகள் வந்து அதிலே கிடச்சிரும். அப்படி பார்க்கும்போது இப்போ மணி ஹெய்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா ஹிட்டான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஜிக்ஸ்லாம் இல்லாமல் அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு லாக்டவுன் பீரியட் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு நல்ல நிறைய நேரம் கிடச்சிது. யாரும் சொன்னாங்க அந்த சுவாரஸ்யம் இருக்கும்போது நமக்கு அந்த சுவாரஸ்யத்தோடய நம்ம பயணிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸியில் வந்து அந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் எங்கேயுமே நான் பார்க்கல. ஸோ ஒரு 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 வியூவராக பார்க்கும்போதே எனக்கு அந்த லூப் ஹோல்ஸ் எதுவுமே தெரியாமல் அந்த வினா விடை எல்லாத்துக்குமே வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ இந்த இந்த 3 செக்மெண்ட்டுமே வந்து என்னை ரொம்பவே திருப்திப்படுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த இந்த களம் எனக்கு சரியாக புரிஞ்சது ஒரு முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது நான் கேட்ட அந்த வினாக்களுக்கும் எனக்கான விடைகள் கிடைச்சதும் ஒரு ரெண்டாவது விஷயம். அண்ட் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இது கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். ஸோ இப்போ பாடம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து ஏதாவது விஷயத்த சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ அது எஜுகேஷனில் போயிடும். எஜுகேஷன் வேறு, என்டர்டைன்மெண்ட் வேறு. ஸோ அப்போது என்டர்டைன்மெண்ட்டில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வந்து இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ லைக் ஒரு 2000க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து நான் 2002 கிட் ஆப்வியஸ்லி டெக்னிக்கலாக நான் 2K கிட். அப்போது 2000க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சினிமா பார்த்து வாழ்ந்த மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. அதாவது இப்போ ரஜினி பண்ணுற ஸ்டைல் பார்த்துட்டு அவரோட வாழ்க்கையை என் வாழ்க்கையை நான் இப்படி தான் கொண்டு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர். அதுக்கப்புறமா என் வாழ்க்கை வந்து நான் சினிமாவில் இன்ஸ்பயர் ஆகி நான் சினிமாலேயே என்னோடய வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு டைரக்டரான சில பேர் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே பார்க்கும்பொழுது ஒரு சினிமா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து சினிமா எந்த அளவுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னு இருக்குது. ஃபர்ஸிலேருந்து எனக்கு கற்றுக்கிட்ட ஒரு சின்ன பாடம், ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அது ஒரு நெகட்டிவான சீனில் தான் வரும். பட் இருந்தாலும் அதில் நம்ம என்ன பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது தான் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா ஷாஹித் கபூருக்கு ஒரு அசைன்மெண்ட் கிடைக்கும். அதாவது ஒரு லோக்கல் பொலிட்டிஷியன் கிட்டே வந்து முதல்ல ஒரு 10 லட்ச ரூபா ஃபேக் கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கொடுத்துட்டு இது பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா செக் பண்ணி பார்த்ததையும் அது வந்து உங்களுக்கு ஒரிஜினலாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடைக்கும். அந்த ஃபஸ்ட்டு கன்சைன்மெண்ட்டுக்கு எப்போவுமே ஒரு வேலைனாலே எல்லாருக்குமே அட்வான்ஸ் வாங்கி தான் நம்ம வேலை செய்வோம். அது நம்மளோட ஜென்ரலாக டிஃபால்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம். எனக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்றது சந்தோஷத்தை தாண்டி அட்வான்ஸ் கொடுங்க நான் பண்ணித்தரேன். அப்படி இது வந்து 100% ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம், ஒரு நெகட்டிவான பிஸ்னஸ், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பிஸ்னஸ். ஆனால் அந்த பிஸ்னஸில் இவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரே ஒரு முதல் நினச்சிட்டு இருக்க அந்த 10 லட்ச ரூபாயும் காசையும் கொடுத்துட்டு அவனுக்கான அந்த ஆர்டரையும் எடுத்துக்கிட்டு அவன் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி முடிச்சிடுவான். ஆல்மோஸ்ட் அந்த டாஸ்க்கை முடிச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த பேமெண்ட்டே வரும். ஸோ பேசிக்காக நான் என் லைஃப்பில் நான் அதை பார்த்தது ஒரு விஷயம். அதுதான் நம்ம வந்து ஒரு 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 தொழில் எடுக்கிறோம். அது 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 என்னவாக இருக்குன்றது நம்ம அப்பாற்பட்ட விஷயம். பட் நமக்கான ஒரு வேலை வரும்போது அந்த வேலைக்கான அங்கீகாரத்தை வந்து முன்னாடியே எதிர்பார்க்காம நம்ம அந்த வேலையை வந்து முழு மனசோடு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான ரிவார்ட் வில் பி வெரி ஹை அப்படின்ற மாதிரி எனக்கு அது தோணுச்சு. தென் அதர் தேன் தட் இந்த வெப்சீரிஸ் ஓவரால் வெப்சீரிஸில் நான் சொன்ன இந்த ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரித்து பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அரசியல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வெப்சீரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடிலாம் எல்லாத்துலேயுமே வந்து ஈவன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாலும் சரி, ஒரு பெரிய படம் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக நான் வந்து அதில் ஒரு அரசியல் பேசப்பட்டிருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன். இப்போ அண்ணா சொன்ன மாதிரி ஃபேமிலி மேன் சீரிஸ் வந்து ஒரு பெரிய சர்ச்சையானது. அது ரீசன் என்னென்னா அந்த ஈழம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து எல்லா படத்துலேயும் பேசப்பட்டு தான் இருக்கும். அதை நம்ம ஆழ்ந்து நோக்கி நம்ம பார்க்கும்பொழுது அந்த அரசியல் வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட பார்வையாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸி சீரீஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டாக நான் பார்த்துட்டேன். நான் ஒரு அரசியல் பார்வையில் நான் பார்க்கல. அதனால் எனக்கு அந்த அரசியல் பெருசாக அதில் தெரியல. பட் அதுக்காக எனக்கு தெரியலன்றதுக்காக நான் அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ என்னோடய பார்வையில் அரசியல் பெருசும் அந்த இந்த ஃபினான்ஷியல் டெரரிசம்ன்றதே என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அரசியல் தான். அது நம்ம வந்து நோட் பண்ணணும், அது நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம போடணும். லைக் ஈவன் தோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 10 ரூபா நோட்டை வந்து நம்ம எப்படிலாம் மறைச்சி கொடுக்கலாம். ஹானஸ்ட்டாக வந்து நம்ம அதை கொடுக்காம கூட தவிர்த்துருக்கலாம். அந்த 10 ரூபாயில் நமக்கு ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை அப்படின்றது என்னோடய கருத்து. அப்புறம் வந்து அவ்வளோதான். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.